ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒரு சிகே சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரெகுலராக வந்து மதுரை ஜம்ஜம் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி புது விதமாக நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். நானும் என்னோட குட்டிமா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு மூணு பேர் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா, நாங்கள் வந்து தேனியில் ஆனமலையான்பட்டி, அதாவது உத்தமபாளையம் பக்கத்தில் நியரஸ்ட்டில் நாங்கள் இருக்கோம். ஸோ அங்கேருந்து கம்பம் போயிட்டுருக்கோம். ஸோ கம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கக்கூடிய ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஷாப்பு தான் போய்கிட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நான் வந்து புது ஹோம், அதாவது வீடு, ஒரு ரெண்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட்டில், நம்மளோட வீடியோவில் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு பை பண்ண தேவையாக இருந்துச்சு. ஸோ அந்த திங்ஸஸை பை பண்ணுறதுக்காக நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஷாப்புக்கு வந்து கம்பத்தில் இந்த ஒரு கடைக்கு போயிட்டு வந்தால் போதும், நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் இருக்குது. ஆரம்ப விலை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு பொருட்களும் அங்கே இல்லை. எல்லா விதமான பொருட்கள், ஃபேன்சி ஐட்டத்துலேருந்து கிச்சன்லேருந்து பாத்ரூம், பெட்ரூம், ஹாலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ இது வந்து எங்கள் ஏரியா சைடில் இருக்கக்கூடிய சீனரிஸ் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணிகிட்டே வரேன். அந்த ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கெலாம் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கெலாம் போகலாம். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது ஃபுல்லாமே வந்து அனமலையான்பட்டியில் இருந்து கம்பம் போகிற ரூட்டு. ஸோ இந்த ரூட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஆசமாக இருக்கும். தென்னந்தோப்பு, என்ன சொல்கிறது, கிரேப்ஸ் தோட்டம், இதெல்லாமே கிரேப்ஸ் தோட்டம் தாங்க. ஃபுல்லாக இப்போ தான் வந்து ஒவ்வொன்றும் செட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ கிரேப்ஸ்க்கு வந்து அடிச்சுக்க, இந்த ஏரியா விட்டு அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற மாதிரி தான். ஸோ சீனரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மலையெல்லாம் பாருங்கள், அவ்வளோ மவுண்டன்ஸ்லாம் பயங்கரம் பக்காவாக இருக்கும். அதாவது அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அதில் வந்து அந்த மலையோடு வந்து அட்டாச் ஆகி நிற்கும்போது அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த ஒரு ஃபீல். இப்போ தான் நெல்லெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க, விதைச்சிருக்காங்க, சரி எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியல. ஸோ இது ஃபுல்லாகவே பாருங்களேன், அவ்வளோ ஒரு க்ரீன், எங்கிட்டு திரும்பினாலும் ஃபுல்லாக க்ரீன். அந்த பக்கம் மவுண்டன், மவுண்டனுக்கு மேலே க்ளவுட்ஸ், இந்த ஒரு மூணு காம்போவில் தான் இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான ஸ்பேசஸ், சாரி அருமையான பிளேசஸாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் வளருது, சாரி, அருமையான பிளேசஸாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்பேசஸ், ஒவ்வொரு பிளேசஸுமே. ஸோ பெர்ஃபெக்டான பிளேஸ், இதெல்லாமே சுற்றி பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான பிளேசஸ் எல்லாமே. அவ்வளோ ஒரு ஆசமாக இருக்கும், எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக வயல்வெளி, வயல்வெளிக்கு அப்புறம் கிரேப்ஸ் தோட்டம், கிரேப்ஸ் தோட்டத்துக்கப்புறம் தென்னை மரம், அதுக்கடுத்து ஆறு, இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பார்த்துட்டே போகலாம். ஃபுல்லாக க்ரீன் மட்டும்தான், க்ரீனை தவிர வேறு கண்ணில் ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கும், அப்படியே லைட்டாக மேலே அண்ணாந்து பார்த்தோம்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா வானம் வந்து லைட்டாக இருட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா மழை பெஞ்ச மணியமாக தான் இருக்கும், ஒரு டைம் கேப் விடும். இந்த இதெல்லாம் அந்த ஆற்றலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிறைய பேர் இவ்வளோ குளிச்சிட்ருப்பாங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு இதோட பேர் தெரில, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சுற்றி சீனரிஸ் காமிச்சிட்ருக்காளின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு போகும்போது, பஸ்ஸில் போகும்போது இதெல்லாமே நான் கவர் பண்ணேன். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதை எனக்கு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே கேப்சர் பண்ணேன், பஸ்ஸில் உட்காந்துட்டு கேப்சர் பண்ணேன் நான். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கம்பம் பஸ் ஸ்டாண்ட் போகாமல் நேராக வந்தோம் அப்படின்னா பிக் பஸார், 10 ரூபா கடை இதுதாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஹாய் ஹாய் ஹாய், நான் தான் அது. ஷாப்க்கு ஃப்ரண்ட்டில் வெளியில் நம்ம நிற்கிறோம். ஸோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வீட்டுக்கு தேவையான மெயினான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போகலாம். உள்ளே போனோடனேயுமே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் குப்பை அல்ற அந்த முரம், சின்ன வாளி, குப்பை வாளி, அப்புறம் வந்து நம்ம ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கூடிய கண்டெய்னர்ஸ், பேபிஸ் விளாடுற பலூன்ஸு, டாய்ஸு, வீட்டுக்கு அலங்கார பொருட்கள், தேவையான விஷயங்கள், டப்பு, மக்கு, இந்த பக்கம் விளக்கமாரிலிருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வெளியில் வந்து ஷோக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு மெயினான ஐட்டம்ஸாக நம்ம பேசிக்காக இதை பார்த்தா ஓகே ஷாப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்றத மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஷாப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆகும்போது பாருங்கள் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ். அந்த அக்கா தான் எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு அக்கா ரெண்டு அண்ணாங்க இருந்தாங்க, அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுல் ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ பார்க்குறது ஃபுல்லாமே ஃபேன்சி செக்ஷன்.
ஸோ ஃபேன்சி செக்ஷனில் அவ்வளோ ஒரு விஷயம் கொட்டி டப்பா டப்பா டப்பாவாக கொட்டி வச்சுருக்காங்க. வீட்டில் அலங்காரமாக வைக்கக்கூடிய நம்ம அந்த வால் கிளாக்ல இருந்து பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்ஸு சாரி பின்னு. ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸுமே வந்து சூப்பராக டிசைன்ஸ் இருக்கும். ஹேர் ஃபேன்சி ஐட்டம் மட்டும்தானா அப்படின்னு நினைப்பீங்க, இல்லை வீட்டுக்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகியாச்சு, உள்ளே என்ட்ரு ஆனோம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா வீட்டுக்கு தேவையான அந்த பணியாரம் சட்டி கரண்டி. ஐயோயோ சொல்லவே முடியாது, அள்ளிட்டு வந்துட்டோம் நாங்கள். வீட்டுக்கு தேவையான திங்ஸஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 1500 நியரஸ்ட்டு தான் ஆச்சு. வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான முக்காவாசி செட்டு, அப்புறம் வந்து மேட்டு, வீட்டுக்கு தேவை என்ன சொல்கிற சாமி படத்தில் இருந்து நிறைய பொருள், பாத்ரூமுக்கு தேவையான கப்பு வாளி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு வந்துட்டோம் நாங்கள். எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நார்மல், ஜஸ்ட்டு சொல்ல 10 ரூபீ வந்து ஸ்டார்ட். ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் அந்த ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டி வந்து 20 இருக்குது, 25 இருக்குது. அதே மாதிரி ஸ்பூன் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 7-8 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே பாருங்கள், இட்லி கொப்பரையாக இருக்கட்டும், இந்த கண்ணாடி பொருட்கள், கிஃப்ட்டு கொடுக்குற ஐட்டம்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். கிஃப்ட்டு வந்து யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், கிஃப்ட்டுக்குன்னு அவ்வளோ அள்ளி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாமே எடுத்துக்கலாம், ரேக் பை ரேக்காக. ஐயோ சில்வர் பாத்திரம், பிளாஸ்டிக் பாத்திரம், பிளாஸ்டிக் பொருட்கள், அப்புறம் வந்து ஈய பொருட்கள்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் அப்படியே ஷோ பண்ணிகிட்டே வர்றேன் ஒவ்வொரு ரோவாக, எனக்கு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, டம்ளர், கப்பு, லஞ்ச் பாக்ஸு. ஸோ ஃபேன்சியாக வேணுமா ஃபேன்சி லஞ்ச் லஞ்ச் பாக்ஸு, சில்வரில் தான் வேணும்னா சில்வரில் வேணும், சம்படம், இதெல்லாம் நமக்கு தேவையான நமக்கு குழம்பு ஊற்றி கொண்டு போகிறதா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறது டம்ளர்லேருந்து பாருங்கள், நமக்கு குழந்தைக்கு கட்டக்கூடிய கொடி கம்பு கம்பு முதக்கொண்டு அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கட்டைப்பை இந்த பக்கம் அந்த என்ன சொல்கிறது பாருங்கள், ஒரு ஸ்டூலு, வடை சட்டி, காப்பி சட்டி, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. நான் வந்து ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒவ்வொன்றும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பேருக்கு எல்லாமே சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வெளியூரில் இருந்து கம்பமில் வந்து ஸ்டே பண்ணி பொழைக்கிறாங்க இல்லையா, அதாவது வெளியூர் நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் ஒன்று தான். இங்கே வந்து மொத்த பொருளும் அள்ளிட்டு போயிடுறாங்க, வெறும் 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிடுறாங்க. அள்ளிட்டு போய் அவங்களாம் ஊனாக சமைச்சு சாப்பிட்டு, இந்த பானிபூரி ஷாப் வச்சுருக்கவங்க, சின்ன சின்ன ஷாப், நார்த் இந்தியன்ஸ் வந்து அங்கேருந்து துணி எடுத்துகிட்டு இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஏன் நிறைய பேர் அந்த ஷாப்பில் எங்கே நாங்கள் பர்சனலாக பை பண்ணுற இடத்துல அவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ எல்லாமே வந்து ஒரே ஷாப்பில், அதுவும் ரேட்டு கம்மியாக இவ்வளோ கலெக்ஷனோடு அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடமா போய் தேடணும். இதே இது நம்ம வந்து வெளியில் வாங்கிடலாம், பட் மால் அந்த மாதிரிலாம் போய் வாங்கும்போது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நமக்கெல்லாம் கட்டுப்படி ஆகவே ஆகாது. ஸோ அதனால் வந்து ஒரு நார்மல் ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இங்கே வந்து வந்தோம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு எது செட் ஆகும் அப்படின்றதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம பை பண்ணிட்டு வரலாம். நான் கிட்டத்தட்ட மூணு கட்டப்பை ஒரு பிக் சாரி மூணு பிக் ஷாப்பர், ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்துச்சு எனக்கு, வெறும் 1500 தான் வந்தது. ஸோ அவ்வளோ எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ நீளமாக எவ்வளோ லென்த்து, ஹேண்ட்பேக்லேருந்து ஸ்லிங் பேக் முதற்கொண்டு என்ன சொல்லுது நம்ம பர்ஸ்லேருந்து, கேர்ள்ஸ் பர்ஸ்லேருந்து பாக்ஸு, மெடிசன் பாக்ஸு, நிறைய டப்பா டப்பா, அதாவது நம்ம கிச்சனுக்கு தேவையான அத்தனை கண்டெய்னர் பாக்ஸ், அவ்வளோ கண்டெய்னர் பாக்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஷாப்புக்கு நீங்கள் மறக்காமல் போங்க, போனீங்க அப்படின்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நீங்கள் வாங்கலாம். இந்த ஒரு ஷாப் மட்டும் கம்பத்தில் இருக்குது, இந்த ஒரு ஷாப் கம்பத்தில் இருக்கிறதுனால கம்பத்துக்கே வந்து பெருமையாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் இந்த ஷாப்புக்கு போய் பை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் பக்கா வைஸ் குவாலிட்டி, நான் கிட்டத்தட்ட வாங்கி 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, பக்கா குவாலிட்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கம்பத்தில் இருக்கக்கூடிய இந்த 10 ரூபாய் பிக் ஷாப்பர் கடையை பற்றின செகண்ட் வீடியோ நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.